ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிடிஎஸ் கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ உள்ள போகலாம். வாங்க நம்ம நூடுல்ஸ் எடுத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்ப்போம். டொமேட்டோ சாஸ், முட்டைக்கோஸ், கேரட், உப்பு, வெங்காயம், குடைமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோயா சாஸ், வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள். வாங்க நம்ம சமையல் செய்ய ஆரம்பிக்கலாம். வானலில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் காய்ந்தவுடன் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்குங்க. வதங்கிய பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. நல்லா கிண்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட வரைக்கும் முட்டைக்கோஸ் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கோஸ் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் டேஸ்ட் தரும். கோஸ் நல்லா வதங்கிட்ட வரைக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்ட வரைக்கும் குடமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாக்கு அப்புறம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக தள்ளி விட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூடவே டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கலந்துட்டு பிறக்கும் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் நூடுல்ஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வாங்க நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டாச்சு. கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா சூப்பராக கலந்து விட்டுக்கிட்டோம். நல்லா கலந்து விட்ட பிறக்கும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோம். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ஹோம் வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு செய்கிறோம். இவ்வளோ கலராக வந்தது பாருங்கள், சூப்பராக பாருங்கள், சூப்பராக செம கலரில் வந்துக்குது. இப்போயே சாப்பிடணும் போல தோணுது. சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.